ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் கண்டிப்பாக எல்லாம் தம்ப்நெயில் பார்த்தா உள்ளே வந்திருப்பீங்க. ஆமாம், இந்த வீடியோவில் நம்ம வந்து இன்பா வந்து குளிப்பாட்டி அடுத்தடுத்து என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஒரு வீடியோவாக எடுத்திருக்கோம். இந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற ஒரு ரெண்டு மூணு டிப்ஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். சில பேத்துக்கு அந்த டிப்ஸ் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், சில பேத்துக்கு அது தெரியாமல் இருக்கலாம். கண்டிப்பாக தெரியாமல் இருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்க நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன விஷயம் அவங்களுக்கு தெரியாமல் இருந்தது. நான் இதுக்கு முன்னாடியே வந்து என்ன ஷாம்பு பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா மேலே கார்ட்டில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ புதுசாக யாராச்சும் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு எஃபெக்ட் உங்களை வந்து சேரும். முதல்ல பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம டாக் குளிப்பாடும் போது முதல்ல லெக்கில் இருந்து தான் ஊற்றணும், காலில் இருந்து தான் ஊற்றணும். அப்போ தான் கொஞ்சம் பயப்படாமல் கொஞ்சம் தைரியமாக இருப்பாங்க. அதாவது முதல் வந்து முதல் நாலு காலையுமே முதல்ல வந்து வாஷ் பண்ணி விடுங்க, பொறுமையாக வாஷ் பண்ணி விடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. என்னமோ வாஷ் வச்சிருக்காரு, ஏதோ ஷாம்பு மாதிரியே தெரியுது, என்னன்னு தெரியலையே. பாபா பார்த்தீங்களா இருக்கே, இப்போ எப்படி ஓடுறாங்க, மேலே ஊட்டினா பாருங்க. குளிர்றதுல மழை வர மாதிரி இருக்குல்ல, அப்புறம் யாராக இருந்தாலும் ஓட தான் செய்வாங்க. நான் வேணா உங்கள் மூஞ்சியில் தண்ணி எடுத்து விட்டவா. பார்த்தீங்கன்னா முதல்ல எல்லா இடத்துலையுமே நனைகிற மாதிரி வந்து முதல்ல வந்து வாட்டர் முதல் ஃபுல்லாகவே மேலே ஊற்றிடுங்க. ஆனால் தலையில் மட்டும் ஊற்றாதீங்க, அதை வந்து நான் கடைசியாக சொல்கிறேன் தலையில் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா தண்ணி வந்து காதுக்குள்ளே போயிடுச்சுன்னா அந்த ஒரு இது மாதிரி அதுனா நமக்கு வந்து இந்த சீல் வடிவு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி வந்து டாக்ஸ்க்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம தனியாக போய் டாக்டரை போய் பார்த்து கன்சல்ட் பண்ண வேண்டிய நிறையா சுச்சுவேஷன் ஏற்படணும். அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு தலையில் ஊற்றாதீங்க, நான் கடைசியில் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அது மாதிரி பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட்லாம் உங்களுக்கு வந்து இருக்காது. இப்போ என்னோட டாக்டருக்கு வந்து ஹேர் நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் நிறையா தண்ணி ஊற்ற வேண்டியது இருக்குது, ஏன்னா டக்குன்னு தண்ணியெலாம் உள்ளே போக மாட்டேங்குது. இப்போ ஃபுல்லாக நனையிற மாதிரி எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு எல்லாத்துக்கும் தெரியும், நான் வந்து இதோட ரிவ்யூ வீடியோ வந்து நான் போட்டிருக்குறேன், இருந்தாலும் பார்த்துக்கோங்க. தெரியுதவங்களுக்கு பெட் ஷைன் ஆலிவேரான்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல பிராண்டுங்க. மறக்காமல் உங்களுக்கு வாங்கணும் ஏதாச்சும் ஒரு ஷாம்பு தெரியலன்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த ஷாம்பை யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா ஸ்மெல்லும் நல்லாயிருக்கு, ரிசல்ட்டும் நல்லாயிருக்கு, ஹேர் ஃபால்லாம் எதுவுமே அதிகமாக ஆகலை. ஆமாம் ஆமாம், இந்த ஷாம்பு ரொம்ப நல்ல ஷாம்பு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்களா இந்த அளவு தான், இந்த அளவு ஊற்றினா போதும். இதை என்ன பண்ணுவோம், எல்லா இடத்துலையும் இப்படி அப்ளை பண்ணிடணும். பின்னாடி வாலில், அப்புறம் நாலு காலில் ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம வந்து நம்ம ஹேருக்கு எப்படி போகிறோம் அதே மாதிரி தான் ஃபுல்லாக மசாஜ் பண்ணி மசாஜ் மாதிரி தண்ணி விட்டுறோம். தண்ணி விட்டிங்கன்னா நல்லா முறை தரும், நல்லா முறை வர நல்லா தேய்க்கும். நான் வீக்லி ஒன்ஸ் குளிப்பாட்டுறேங்க, நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் தான் குளிப்பாட்டுறது, அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் காயம். இப்போ கொரோனானால எல்லோரும் வீட்டில் இருக்கனால த்ரீ டேஸ் ஒருக்காலாம் குளிப்பாட்டலாம். சில பேர் டெய்லிலாம் குளிப்பாட்டுறாங்க, டெய்லிலாம் குளிப்பாட்டக்கூடாது டாக்ஸை. ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு ஒருக்கா குளிப்பாட்ட பாருங்கள், அதுவே கொஞ்சம் நல்லதுதான். த்ரீ டேஸ்க்கு ஒருக்கா குளிப்பாட்டினாலே போதுமானது. நல்லா காலிலெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்ருங்க, ஏன்னா காலில் தான் மேக்ஸிமம் நிறையா யூசேஜ் இருக்கிறதுனால நிறைய அழுக்குகள் வந்து நிறையா இருக்கும். நான் வந்து காலுக்கு மட்டும் கொஞ்சம் தனியாக எக்ஸ்ட்ரா எடுத்து தேய்ப்பேங்க ஷாம்பில். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஏற்கனவே ரொம்ப கொஞ்சம் ஒயிட்டான டாக்கா, கொஞ்சம் போகிறது கொஞ்சம் அழுக்கு போகிறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்பப்போ இப்படி தாங்க ஓடுவார் நம்ம உடனே வச்சு குளிப்பாங்க, குளிப்பாடலாம் வேறு என்ன பண்ணுறது. ரொம்ப நேரமாக தண்ணியில் விடாதீங்க டாக்க, அது ரொம்ப நல்லதும் கிடையாது. வேகமாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேகமாக வந்து குளிப்பாட்டி வர பாருங்கள். இந்த டாக் குளிக்க வச்சுக்கல என்ன தரணும்னா இப்போ பாருங்க என்ன பண்ணணும் பாருங்க. அப்பா இதுதாங்க ரொம்ப சிரமமான விஷயம்,
dress fullah ayo, nane pada kulit kalo nih, seri video itu nala track t-shirt nang pake kalo di luar gitu, lagi waktu awal matang kati deh, sama kulit padi apa, nala orang kamera teh cut dong ya, karena anjingnya shampoo itu nikel lah, nindas nana udah ya cut, ini lara pake nakut sana. கொஞ்சம் கெமிக்கலாம் வாய்ப்புல போற வாய்ப்புகள் இருக்கு நல்லா தேய்ச்சு விட்டுட்டு திரும்பி ஒருக்கா தண்ணியை ஊத்தி விடுறேன் பாருங்க எவ்வளவு அழுக்கு போதும் நல்லா காலில் நல்லா வாஷ் பண்ணி விட்டுருங்க காலில் நல்லா வாஷ் பண்ணி விட்டீங்கன்னா Karena malah minta loh. Nah, soalnya lihat kalian lagi beli kulup padra yang nih yang solir nih, nah, berapa nih yang beli kulup padra nih solir? Coba tengok, taste lantai. Beli lah, nah, lantai clean mandal deh. மந்த்ரி ஒன்ஸ் மட்டும் ஃபுல்லா ஊத்தி விட்டுறது மிச்ச நாள்ல பாத்தீங்கன்னா இப்படி இந்த பொட்டுலாம் போற அளவு தேய்ச்சு விட்டுருக்கும் அதே மாதிரி காலை பாத்தீங்கன்னா இப்படி இது பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரியுதா என்னன்னு சொல்லி தரல இந்த காலில் என்ன காட்டுறேன் இந்த காலை வந்து இப்படி இப்படி வச்சு இப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த மேல இருக்கு பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம தண்ணியில தொட்டு இப்படி தேய்ச்சு விட்டுணும் கையை வச்சு கையை வச்சு இப்படி தேய்ச்சு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அது உள்ள அழுக்கலாம் போயிடும் அந்த கண்ணு கிட்ட தண்ணியை வச்சு க்ளீன் பண்ணி விட்டுருங்க தோட்டி விட போறேன் இப்ப பாருங்க துணியை வச்சு வச்சா போதும் வந்து அவரே தோட்டி வரும் ஆமா அப்புறம் ஈரமா இருக்குல்ல நீங்க நீங்களா தோட்டிக்கிறீங்க நானும் நானா தோட்டணும்ல அது மூடி வச்சுட்டாரு நல்லா தேய்ச்சுக்கோ அப்ப நல்லா நல்லா கொஞ்சம் நல்லா ஈரமே இல்லாத மாதிரி அதை தோட்டி விடுங்க மேக்ஸிமம் இந்த காட்டன் கிளாத் யூஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு இந்த ஈரம்லாம் காஞ்சிடும் அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா சுகமாக இருக்கும் போல பயலுக்கு பேசாமல் இருப்பான் மேக்ஸிமம் பார்த்து பார்த்தீங்கன்னா குளிப்பாட்டினோம்னா டாக்க முதல்ல வீட்டுக்குள்ள விடாதீங்க ஏன்னா நிறைய ஹேர் கூட பறக்கும் காத்துல நிறைய பறக்க ஆரம்பிக்கும் அதுவும் இந்த மாதிரி டாக்குனா கண்டிப்பா குளிச்சு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணிக்கு வீட்டுக்குள்ளேயே விடாதீங்க அப்புறம் வீடு ஃபுல்லா வெறும் முடியாயிடும் அப்புறம் உட்காந்து அள்ளிக்கிட்டு இருக்கணும் நம்மளாம் என்னை திரும்ப விடுங்க பாய் சொல்றேன்